கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் சுமார் 73 விடுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 224 தொகுதிகளுக்கு ஒரே கட்ட வாக்குப்பதிவு பெரும்பாலும் அமைதியான முறையில் நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. எந்தவொரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு தேவைப்படும் அளவுக்கு அசம்பாவிதம் எதுவும் நிகழவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதேநேரம் மசபினல்லா கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி ஒன்றில் மின்னணு இயந்திரம் பழுதான நிலையில் வேறு அறையில் அந்த இயந்திரம் வைக்கப்பட்டது. ஆனால் முறைகேடு நடப்பதாக கூறி தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் இயந்திரங்களை அடித்து உடைத்தனர். தேர்தல் அதிகாரியின் காரும் உடைக்கப்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் சுமார் 73 விழுக்காடு அளவுக்கு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு சுமார் 72 விழுக்காடு அளவுக்கே வாக்குகள் பதிவாகியிருந்தது நினைவு கூறத்தக்கது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. தேர்தலுக்கு பின்பாக தனியார் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புகளில் பெரும்பாலும் காங்கிரஸ் அதிக இடங்களை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா 85 முதல் 100 இடங்களை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் 94 முதல் 108 இடங்களை பிடிக்கும் என்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் 24 முதல் 32 இடங்களை பிடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் பிற கட்சிகள் 2 முதல் 6 இடங்களை வெல்ல வாய்ப்பிருப்பதாக ரிபப்ளிக் டிவி கணித்துள்ளது. இந்தியா டுடே கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா 62 முதல் 80 தொகுதிகளை வெல்லும் என்றும் காங்கிரஸ் கட்சி 122 முதல் 140 வரை வெல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதசார்பற்ற ஜனதா தளம் 20 முதல் 25 தொகுதிகள் வரையும் பிற கட்சிகள் 3 தொகுதிகள் வரையும் வெல்ல வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. TV9 வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா 88 முதல் 98, காங்கிரஸ் 99 முதல் 109, மதசார்பற்ற ஜனதா தளம் 21 முதல் 26 தொகுதிகளை வெல்லக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சி ஓட்டர்ஸ் கணிப்பில் பாரதிய ஜனதா 83 முதல் 95, காங்கிரஸ் 100 முதல் 112, மதசார்பற்ற ஜனதா தளம் 21 முதல் 29, பிற கட்சிகள் 2 முதல் 6 தொகுதிகளை வெல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏசியா நெட் கணிப்பில் பாரதிய ஜனதா 94 முதல் 117, காங்கிரஸ் 91 முதல் 106, மதசார்பற்ற ஜனதா தளம் 14 முதல் 24, பிற கட்சிகள் 2 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஜி மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா 79 முதல் 94, காங்கிரஸ் 103 முதல் 118, மதசார்பற்ற ஜனதா தளம் 25 முதல் 33, பிற கட்சிகள் 2 தொகுதிகள் வரை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக கணித்துள்ளது. டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பை பொறுத்தவரை பாரதிய ஜனதா 114 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி 86 தொகுதிகளிலும் மதசார்பற்ற ஜனதா தளம் 21 தொகுதிகளிலும் பிற கட்சிகள் 3 தொகுதிகளிலும் வெல்லக்கூடிய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவையில் 113 தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில் வரும் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் கர்நாடக சாமானியரின் தீர்ப்பு தெரிய வரும் வரை காத்திருப்போம். கர்நாடகாவில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கும் சூழலில் தொங்கு சட்டப்பேரவை அமைய வாய்ப்பு இல்லை என அம்மாநில முதலமைச்சர் பொம்மை ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகள் காங்கிரசுக்கு சாதகமாக வெளிவந்திருந்தாலும் பாரதிய ஜனதாவே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என அவர் கூறியுள்ளார். கர்நாடகாவில் ஜனநாயக திருவிழாவான சட்டப்பேரவை தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது. கடந்த முறையை விட இந்த தேர்தலில் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த சூழலில் கருத்து கணிப்பு முடிவுகள் காங்கிரசுக்கு சாதகமாக வெளியாகி உள்ளன. அதேநேரம் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் தொங்கு சட்டப்பேரவையே அமையும் என்றும் கணிப்புகள் கூறுகின்றன. எனவே இந்த தேர்தலில் மதச்சார்பற்ற ஜனதாதளம்தான் அரியணை ஏறும் முதல்வரை தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கும் என்றும் அரசியல் நிபுணர்கள் தங்கள் வாதத்தை முன்வைக்கின்றனர். மொத்தம் 224 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் ஆட்சியை பிடிக்க 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் கருத்து கணிப்புகள் பொய்த்து போகும் என்கிறார் அம்மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை. தேர்தலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் 100 விழுக்காடு துல்லியமாக இருந்ததில்லை என்றும்,
ஐந்து விழுக்காடு வரை அதில் மாறுபாடுகள் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இந்த தேர்தலில் பாஜகவே மீண்டும் வென்று ஆட்சியை பிடிக்கும் என்பதில் தமக்கு 200 விழுக்காடு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொங்கு சட்டப்பேரவை அமையுமா என்ற கேள்விக்கு அதற்கு வாய்ப்பே இல்லை என கூறிய அவர், கிங் மேக்கராக யாரும் உருவெடுக்க முடியாது என்றும் ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார். அதேநேரம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளால் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் காங்கிரஸ் தரப்பினர் கணிப்புகளை விட கூடுதல் இடங்கள் கிடைப்பதற்கே அதிக வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளனர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ள கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவக்குமார், நிச்சயம் இந்த தேர்தலில் 146 மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சரான சித்தராமையாவும் காங்கிரஸ் பெரும்பான்மை பெறும் என நம்பிக்கையுடன் கூறியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, மதச்சார்பற்ற ஜனதாதளம் இம்முறை கிங் மேக்கராக உருவெடுக்கும் என தெரிவித்திருக்கிறார் அதன் தலைவரான குமாரசாமி. கேரளாவில் பெண் மருத்துவர் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மருத்துவர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலம் கொட்டாரக்காரா தாலுகா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட கைதி பெண் மருத்துவரை குத்தி கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்ற கேரள உயர்நீதிமன்றம் மருத்துவர்களை பாதுகாக்க முடியாவிட்டால் மருத்துவமனைகளை மூடிவிடுங்கள் என தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இந்நிலையில் 24 மணி நேரத்தை கடந்து மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமைச் செயலகம் முன்பாக திரண்ட பல்வேறு மருத்துவ சங்கத்தினர், மருத்துவ மாணவ அமைப்பினர், மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். மருத்துவர்களை பாதுகாப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்காவிட்டால் போராட்டத்தை இன்றும் தொடரப்போவதாக கேரள அரசு மருத்துவ பேராசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ரோஷ்னாரா பேகம் தெரிவித்துள்ளார். மருத்துவ பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் போதிய பாதுகாப்பை அரசு வழங்கினால் மட்டுமே அச்சமின்றி தங்களால் பணியாற்ற முடியும் என அவர் கூறியுள்ளார். மேலும் மருத்துவமனை பாதுகாப்பு திருத்தச் சட்டத்தை மாநில அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மின்வாரிய ஊழியர்களுக்கு 6 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்வாரிய ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. 19 தொழிற்சங்கங்கள் பங்கேற்ற இந்த பேச்சுவார்த்தையில் 6 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்க உடன்பாடு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஊதிய உயர்வின் மூலம் 75,978 பேர் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார். 2 தவணைகளாக நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் 1/12/2019 நாளன்று பெறுகின்ற ஊதியத்தில் 6% ஊதிய உயர்வு, அது நிர்வாகத்தின் சார்பிலும் தொழிற்சங்க பிரதிநிதி சார்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இரண்டாவதாக 1/12/2019 நாளன்று 10 வருடங்கள் பணி முடித்த ஊழியர்களுக்கு மற்றும் அலுவலர்களுக்கும் பணி பலனாக சர்வீஸ் வெயிட்டேஜ் 1/12/2019 நாளன்று பெறும் ஊதியத்தில் 3% ஊதிய உயர்வு, இது நிர்வாகத்தின் தரப்பிலும் அதேபோல தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மூன்றாவதாக ஊதிய உயர்வின் மூலம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு 527 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும். திருச்சி சமயபுரம் அருகே வாகன தகுதி சான்றிதழ் அளிக்கப்பட்ட லாரி நடுவழியில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சமயபுரம் அருகே சிஆர் பாளையத்தை சேர்ந்த பிரசாத் என்பவருக்கு சொந்தமான லாரியை ஓட்டுநர் பாரதிதாசன் இயக்கி வருகிறார். வாகன தகுதி சான்றுக்காக ஆர்டிஓ அலுவலகத்தில் காண்பித்து ஒப்புதல் பெற்ற பின் லாரியை மீண்டும் அவர் ஊருக்குள் எடுத்து வந்து கொண்டிருந்தார். அப்போது கரியமாணிக்கம் சாலையில் திடீரென டீசல் டேங்க் வெடித்ததில் லாரியில் தீப்பற்றியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு கீழே குதித்து உயிர் தப்பினார். அதற்குள் தீ வேகமாக பரவியதில் வாகன தகுதி சான்றிதழ் அளிக்கப்பட்ட அந்த லாரி முற்றிலும் எரிந்து சேதமானது. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக அடுத்த மாதம் அமெரிக்கா செல்லவிருக்கிறார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரின் ஜீன் பியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அதிபர் ஜோ பைடன் மற்றும் ஜில் பைடன் அழைப்பை ஏற்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசுமுறை விருந்து வழங்கப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் மோடியின் பயணம் அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான ஆழமான மற்றும் நெருக்கமான உறவை மேலும் வலுப்படுத்த உதவும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கர்களையும் இந்தியர்களையும் ஒன்றாக இணைக்கும் குடும்பமாகவும் நட்பின் பிணைப்புகளை உறுதிப்படுத்தும் விதமாகவும் இருக்கும் என்று நம்புவதாகவும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடியின் பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் விண்வெளி உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள உதவும் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர், பிரதமர் போன்ற முக்கிய பிரமுகர்களுக்காக மட்டுமே திறக்கப்படும் ஆளுநரின் விருந்தினர் மாளிகை தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஏழை மாணவி குடும்பம் தங்குவதற்காக திறக்கப்பட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியரை மாநில ஆளுநர் ஆர் என் ரவி நேரில் அழைத்து கலந்துரையாடினார். ஆளுநர் மாளிகையில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்காக தென்காசி மாவட்டம் கடையநல்லூரிலிருந்து மாணவி ஷப்ரின் இமானா பெற்றோருடன் சென்னை வந்தார். ராஜ்பவனில் குடியரசுத் தலைவர், பிரதமர் போன்ற மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டுள்ள விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டார். விதிமுறைப்படி இங்கே தனிநபர்கள் தங்குவதற்கு அனுமதியில்லை என்று ராஜ்பவன் அதிகாரிகள் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். ஏழை கூலி தொழிலாளி குடும்பத்தைச் சேர்ந்த மாணவி தமிழ் வழியில் கல்வி பயின்று பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்ததற்காக விதிமுறைகளை தளர்த்துவதில் தவறே இல்லை என்று ஆளுநர் தெரிவித்த பிறகே மாணவி ஷப்ரின் இமானா குடும்பத்துக்காக ராஜ்பவனில் உள்ள விருந்தினர் மாளிகை திறக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராமல் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல இப்படி தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்பாராமல் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாருமே தங்க முடியாத இடம், ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் தான் தங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஸ்டூடெண்டா போய் தங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முன்னதாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூரிலிருந்து சென்னைக்கு அழைத்து வருவதற்கான செலவுகளையும் ஆளுநர் மாளிகையே ஏற்றுக்கொண்டது. புதிய தலைமுறைக்காக ராஜ்குமார். தமிழகம் முழுவதும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் பயன்பாட்டிற்காக 25 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் 200 கார்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் திருவாரூர், திண்டுக்கல், தருமபுரி, நீலகிரி, நாமக்கல், கன்னியாகுமரி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களின் பயன்பாட்டிற்காக 25 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்பட்ட 200 புதிய வாகனங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு அடையாளமாக சில வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ஐ பெரியசாமி, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதேபோல செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் தாமோ அன்பரசன் 8 கார்களை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களுக்கு வழங்கினார். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா இன்று காலை 10:30 அமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார். அவருக்கு ஆளுநர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் நீக்கப்பட்டு அவருக்கு பதில் டி ஆர் பி ராஜா அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொழில்துறை ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல மேலும் சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தங்கம் தென்னரசுக்கு நிதித்துறையும், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையும், மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெறும் 3வது அமைச்சரவை மாற்றம் இதுவாகும். கோவையில் திடீரென இடியுடன் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது. காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. காந்திபுரம், சிங்காநல்லூர், உக்கடம், போத்தனூர் உள்ளிட்ட கோவை நகரின் முக்கிய பகுதிகளில் கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் சாலையில் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து சென்றன. பந்தய சாலை, ஆர் எஸ் புரம் உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. பந்தய சாலை பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் அவ்வழியாக சென்ற கார் சேதமடைந்தது. ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் வழியாக அடுத்தடுத்து சென்ற இழுவை மற்றும் பாய்மர கப்பல்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கேரளாவிலிருந்து நாகப்பட்டினம் செல்ல இரு மிதவை கப்பல்களும், லட்சத்தீவுக்கு செல்ல பாய்மர கப்பலும் பாம்பன் துறைமுகத்திற்கு வந்திருந்தன. இந்த கப்பல்கள் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக பயணிக்க துறைமுக அதிகாரிகள் அனுமதி அளித்தனர்.
இதைத் தொடர்ந்து தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு சிறிய ரக மிதவை கப்பல்கள் நாகப்பட்டினத்திலிருந்து சென்றன. அதேபோல பாய்மர கப்பல் லட்சத்தீவுக்கு புறப்பட்டது. அப்போது பாம்பன் பாலத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் அடுத்தடுத்து தூக்குப்பாலத்தை கடந்து சென்ற கப்பல்களை ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். காரைக்கால் அருகே 100வது பிறந்த நாளை கொண்டாடிய மூதாட்டிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாகையைச் சேர்ந்த காமாட்சி என்ற மூதாட்டி தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் அவருக்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்கள் இணைந்து பூர்ணாபிஷேக விழாவை சிறப்பித்துள்ளனர். நிகழ்ச்சியில் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு மூதாட்டியிடம் வாழ்த்து பெற்று சென்றனர். 100வது பிறந்த நாளை கொண்டாடிய மூதாட்டி காமாட்சியின் கணவர் கணபதி, சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சுபாஷ் சந்திரபோஸின் ராணுவத்தில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உதகை மலர் கண்காட்சியை முன்னிட்டு வரும் 19ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தை முன்னிட்டு உதகையில் வரும் 19ஆம் தேதி 125வது மலர் கண்காட்சி தொடங்குகிறது. அன்றைய தினம் அதிகளவில் சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வரும் 19ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மாநில அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக வரும் 3ஆம் தேதி முழு பணி நாளாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து கழிவுகளை ஏற்றி வந்த லாரிகள் தமிழக எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டன. தென்காசி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லையான புளியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேரளாவிலிருந்து தமிழகம் நோக்கி வந்த லாரிகளை மடக்கி சோதனையிட்டபோது அதில் கடும் துர்நாற்றத்துடன் கழிவுகள் இருப்பது தெரியவந்தது. இந்த கழிவுகளை ஏற்றி வந்த 7 லாரிகளை காவலர்கள் திருப்பி அனுப்பி வைத்தனர். மேலும் தமிழக எல்லையில் குப்பைகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிவகாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 9ஆம் நாள் விழாவில் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் பத்ரகாளியம்மன் பவனி வரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள், அச்சக உரிமையாளர்கள் அளித்த நிதியில் 1 மணி நேரம் வரை இடைவிடாமல் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. இதனை திருவிழாவிற்கு வந்திருந்த 1000கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். கேரளாவிலிருந்து கழிவுகளை ஏற்றி வந்த லாரிகள் தமிழக எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டன. தென்காசி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லையான புளியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேரளாவிலிருந்து தமிழகம் நோக்கி வந்த லாரிகளை மடக்கி சோதனையிட்டபோது அதில் கடும் துர்நாற்றத்துடன் கழிவுகள் இருப்பது தெரியவந்தது. இந்த கழிவுகளை ஏற்றி வந்த 7 லாரிகளை காவலர்கள் திருப்பி அனுப்பி வைத்தனர். மேலும் தமிழக எல்லையில் குப்பைகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராஜபாளையத்தில் சந்தையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 3 டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராஜபாளையம் சந்தையத்தில் செயல்பட்டு வரும் சிகாமணி என்பவரது கடையில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. ரசாயன மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். சென்னையில் நடந்த IPL போட்டியில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி வாகை சூடியது. பிளே ஆஃப் சுற்றுக்கு நுழைவதற்கான வாய்ப்பை சென்னை அணி பிரகாசமாக்கிக் கொள்ளுமா என்ற ரசிகர்களின் எதிர்பார்ப்புடன் போட்டி தொடங்கிய நிலையில் முதலில் ஆடிய சென்னை அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்கள் சேர்த்தது. அதிலும் 9 பந்துகளில் 20 ரன்கள் குவித்த தோனியின் அதிரடி ஆட்டம் சென்னை ரசிகர்களை கிரங்கடிக்க வைத்தது.
168 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் அடுத்த களமிறங்கிய டெல்லி அணிக்கு பதிரணா சோதனை அளித்தார். 37 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை அவர் சாய்த்ததால் டெல்லி அணி ரன்களை குவிக்க முடியாமல் திணறியது. முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன்களை மட்டுமே சேர்த்து முடிந்தது. இதனால் சென்னை அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் தமிழக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலை ஏப்ரல் 14 தேதி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களின் சொத்து பட்டியலை வெளியிட்டார். இது தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கிற்கான மனு தாக்கல் செய்யப்பட்டது. எந்தவொரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முதலமைச்சருக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டதாக கூறி அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வழக்கின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி உமாமகேஸ்வரி வழக்கின் விசாரணையை 8 வாரத்திற்கு தள்ளி வைத்தார். தேனி தொகுதி எம்பி ஓ.பி. ரவீந்திரநாத்துக்கு எதிராக அதிமுக சார்பில் மக்களவை சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் தேனி தொகுதி எம்பியுமான ஓ.பி. ரவீந்திரநாத் மக்களவை உறுப்பினராக உள்ள நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் என்பதால் ஓ.பி. ரவீந்திரநாத்தை அதிமுக எம்பி என அங்கீகரிக்கக்கூடாது என்று அதிமுக தரப்பில் சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மக்களவை சபாநாயகரிடம் இந்த மனுவை அளித்த பிறகு பேசிய அதிமுக எம்பி சி வி சண்முகம் கோரிக்கையை பரிசீலிப்பதாக சபாநாயகர் தெரிவித்ததாக கூறினார். தேர்தல் ஆணையம் தன்னுடைய உத்தரவின்படி திரு ரவீந்திரநாத்தை பாராளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக கருதக்கூடாது என்று இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர்களை நேரில் சந்தித்து கடிதம் திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்கள் கொடுத்த கடிதம் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை பரிசீலித்து ஆய்வு செய்வதாக இன்றைக்கு உறுதியளித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக கொடியை ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சி வி சண்முகம் தெரிவித்தார். முறப்பநாடு விஏஓ கொலை வழக்கில் 4 வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முறப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விஏஓ கொலை சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம் என்றும் இது ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாகவும் குறிப்பிட்டனர். 4 வாரத்தில் குற்றப்பத்திரிகை ஸ்ரீ வைகுண்டம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததிலிருந்து 3 வாரத்திற்குள் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிபதிக்கு வழக்கை மாற்ற வேண்டும் எனவும் ஆணையிட்டனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட போதிலும் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் அவதிப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நாள்தோறும் 3000 புற நோயாளிகளும் 500 மேற்பட்ட உள் நோயாளிகளும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இது கடந்த 6 மாதங்களுக்கு முன் தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் 70 மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 40 பேர் மட்டுமே உள்ளது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதேபோல செவிலியர்கள், மருந்து ஆளுநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதால் நோயாளிகள் அவதிப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது. எல்லாருமே ஒரு முதிர்ச்சியான டாக்டர்ஸ் இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் கிடையாது. ஒரு பாம்பு கடிக்கா ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு ஒரு டாக்டர்ஸ் கிடையாது. ஒரு பார்சல் சர்வீஸ் மாதிரி தான் மயிலாடுதுறை மருத்துவமனை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முடியாமல் வந்தாங்கன்னா உடனே திருவாரூர் இருப்போம் தஞ்சாவூர் இருப்போம்னு சொல்லி பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. முடியிறவங்க பிரைவேட் ஆம்புலன்ஸ் போகிறாங்க, முடியாதவங்க என்ன பண்ணுறது? எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு டெக்னீஷியன், ஒரு எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு டெக்னீஷியன் தான். அப்படி இருந்தால் இது போகிற உள்ள இவ்வளோ பேரை சமாளிப்பதற்கு அரசு மருத்துவமனைகிட்ட மருத்துவர் இல்லை. மருத்துவர்கிட்ட இரவு நேரங்களில் போனால் எந்த மருத்துவர்களும் பணியில் இல்லை. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு மருத்துவர் மற்றும் செவிலியர் பற்றாக்குறை குறித்து அரசுக்கு விவரம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூடிய விரைவில் மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸின் சேவை அளப்பரியது.
சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ மற்றும் சாலை பணிகளால் ஆம்புலன்ஸ் செல்லும் வேகம் 75 விழுக்காடு குறைந்துள்ளதாக தரவுகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. கள நிலவரத்தை வழங்குகிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகள் மற்றும் சாலை பணிகள் காரணமாக ஆம்புலன்ஸ் இயக்கக்கூடிய வேகம் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்திலிருந்து நோயாளியை மற்றொரு இடத்திற்கு அழைத்து செல்வதற்கான நேரம் என்பது அதிகரித்திருக்கிறது. இது சம்பந்தமாக நாம் தற்பொழுது கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம். இதற்காக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து ராயப்பேட்டைக்கு ஒரு நோயாளி இல்லாத ஒரு மருத்துவ ஒரு 108 ஆம்புலன்ஸ் நாம் இப்போ போறோம். வாங்க நேரடியாக பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் டிராபிக் ஹெவியாக தான் இருக்கும். எங்களுக்கு கேஸ் அசைன் பண்ணி கேஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே போய் கேஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் சைட்லேருந்து ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி குயிக்காக போகிறதுக்காகவே பைக்கு காரு எல்லாமே வருது. ரெண்டாவது அவங்க வந்து டிராபிக்கை வந்து ஆம்புலன்ஸ் சைரனோட நின்னாலும் வழி விடுறது இல்லை. ஒரு சில நேரம் அவங்க வந்து பப்ளிக்காக அவங்க என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் அவங்க நின்றுட்டு ஆம்புலன்ஸுக்கு ரைட் சைடு வழி விட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. எங்க வண்டி ஸ்பீட் லிமிட் 80 வரைக்கும் போயிருக்கு சார். அந்த அவங்களுடைய ஆக்சிடென்ட் வந்து எப்படினாலும் இருக்கலாம். அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் நமக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு இத்தனை டைமிங்ல போகணும். ஒரு பக்கம் மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு, ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு, உண்மையா நிறைய ரோட மாத்திருக்காங்க. இதனால உங்களுக்கு வந்து கரெக்டான டைமிங்க்கு நீங்க வந்து போக போக முடியுதா? ஏன்னா முன்னாடி வந்து நிறைய வேலை நடக்கு, இப்ப நிறைய வேலை நடக்கு. முன்னாடி வந்து மெட்ரோ ஒர்க் எல்லாம் இல்லாம இருந்துச்சு, அதனால எங்களுக்கு கரெக்டான டைமிங்க்கு போய் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆக முடிஞ்சிச்சு. இப்ப வந்து மெட்ரோ வேலை நடக்கிறதுனால பாதி இது ஒன் வேல விடுறாங்க, பாக்கி பப்ளிக் என்ன பண்றாங்கன்னா ஒன் வேல அவங்களும் ஒரு சில பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் லேட்டா தான் ஆகுது. அதாவது பீக் அவர்ஸ் ஆக்சிடென்ட்டை பொறுத்தவரை ரெண்டு பீக் அவர் சொல்லுவோம். ஒரு பீக் அவர்ன்றது ஈவினிங் 5 to 10, அதான் பீக் அவர் 1. இந்த மேக்ஸிமம் ஆர்டிஐ கேஸ் இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்கிற அந்த இது. செகண்ட் பீக் அவர் வந்து மார்னிங் 9 to 11. இப்போ ஈவினிங்கை பொறுத்தவரை சென்னையில் சராசரியாக ஆம்புலன்ஸ் நின்ற நேரம் 7 நிமிஷமாக இருக்குது சென்னையை பொறுத்தளவில். அதான் ஒரு சில இடங்களில் மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்க இடங்களில் எங்கே ஒரு ஒன் வேயாக இருக்கும்பொழுது அங்கே அந்த வே கொஞ்சம் டைம் வந்து 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் 11 நிமிஷமாக உள்ளது, தற்போது உள்ளது. இதை குறிப்பாக என்னென்னா எங்கே ஒன்வே இருக்கிற சமயத்தில் பீக் அவர் உள்ள டைமில் ஆம்புலன்ஸ் வரும்போது இந்த டூ வீலர் மற்றும் இந்த ஆட்டோ வந்து ஒன்வேயில் வருவது நம்மளோட ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்புலன்ஸோட ஸ்பீடு குறைக்கப்படுது. அது ஒரு ப்ரோக்கம் இருக்குது. ரெண்டாவது இந்த சிக்னலில் ஆம்புலன்ஸ் நிற்கும்போது எங்களுடைய நல்ல கோஆர்டினேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால டிராஃபிக் போலீஸ் நம்ம ஆம்புலன்ஸு சிக்னலில் கிளியர் பண்ணுறாங்க. அதை கிளியர் பண்ணும்போது ஆம்புலன்ஸுக்கு முன்னால் காரும் வீலரும் முன்னால் போயிடுறாங்க. அது உங்களால் ஒன்றும் வேகத்தை எடுக்க முடியல. ரெண்டாவது குறிப்பாக ஆம்புலன்ஸ் சாலையில் செல்லும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்து ஒரு சவுண்டு வருதுன்னா ஆம்புலன்ஸ் சொல்லுவது நான் கருதுவது நான் அல்ல, என்னோடு இருக்கும் உயிர். உயிரை காப்பாற்றுவதற்கு மக்கள் கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் ஒத்துழைக்க வேண்டும். ஆம்புலன்ஸ் வரும்பொழுது பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவர்களுக்கு வழிவிட்டா அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த நோயாளியின் உயிரை காப்பாற்ற நீங்க செஞ்ச ஒரு பேருதவியா இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதன் கார்த்தியுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. வடசென்னை மீனவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை நவீனமாக்கும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதமே துறைமுகத்தில் ஆய்வுப் பணிகள் நிறைவு, மீன் இறக்குத்தளம், விசைப்படகு கையாளும் வளாகம் அமைக்க திட்டம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் 1984 முதல் பயன்பாட்டில் உள்ளது. வடசென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் இந்த துறைமுகத்தில் கட்டுமரம், விசைப்படகு, ஃபைபர் படகுகள் என 3200 படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் நடைபெறுகிறது. ஒரு நாளைக்கு 400 மெட்ரிக் டன் மீன்கள் இங்கு கையாளப்படுகின்றன. நாள்தோறும் 1000 அதிகமானோர் வந்து செல்லும் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் 100 கோடி ரூபாய் மதிப்பில் தரம் உயர்த்தப்படும் என மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த பணிகளை துரிதப்படுத்தி அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
பகலில் கூட நாங்கள் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இரவு நேரத்தில் அந்த மழை பெஞ்சா ஒழுகாத அளவுக்கு கூரை, கழிப்பிட வசதி, விசைப்படகுகளை நிற்கிறதுக்கு இடம், அதுக்கப்புறம் இந்த பார்க்கிங் வசதிகள், அப்புறம் தண்ணி நைட்டில் இந்த டேங்கு தண்ணி வந்து இலவச குடிநீர் பேர் கருப்பு டேங்குகள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். குப்பை கொட்டுறதுக்கான தொட்டிகளை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே போட்டிருக்காங்க, ஆனால் அந்த வெளி சைடு தான் போட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு மே மாதமே மத்திய அரசு சார்பில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. இதில் மீன் இறங்கு தளம், விசைப்படகு கையாளும் வளாகம், குளிர்சாதன வசதிகள், கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதிகள், உயர்கோபுர மீன் விளக்குகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இங்கு மீன்களை பதப்படுத்தி பராமரிக்கும் கிடங்குகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்கின்றனர் மீனவர்கள். மீன் பதப்படுத்துறது வந்து மீன் ஏலக்கூடன்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்காங்க. போன முறை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தில் அதை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன இடமா கட்டுறதுனால இட வசதி அந்த இடத்துலையும் பத்தல, வியாபாரிகள் அதிகமாயிட்டாங்க. இப்போ லோக்கல் வியாபாரிகளே கொஞ்சம் முன்னாடி இருந்தாங்க, இப்போ லோக்கல் வியாபாரிகளுக்கு இடங்கள் இல்லை, அதுக்கும் கொஞ்சம் இடங்களுக்கு ஷெட்டுகளை கட்டி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது தொடர்பாக துறைமுக மேலாண்மை குழு அதிகாரிகளிடம் கேட்டபோது ஏற்கனவே மண் பரிசோதனை போன்ற ஆய்வுகள் முடிந்திருப்பதாகவும் 18 மாதத்தில் திட்டப்பணிகளை முடிக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர். மீனவர்களின் வாழ்வாதாரம் மட்டுமில்லாமல் வருவாய் அதிகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கையும், குறிப்பாக மீன்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்தி உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் ராஜ்குமார். பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டில் உண்மை கண்டறியும் சோதனைக்கு வருமாறு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு மல்யுத்த வீராங்கனை சாக்சி மாலிக் சவால் விடுத்துள்ளார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீதான பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்ந்து விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லியில் மல்யுத்த வீரர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மல்யுத்த வீராங்கனை சாக்சி மாலிக் உண்மை கண்டறியும் சோதனைக்கு தன்னை உட்படுத்தி பிரிஜ்பூஷன் தன்னை நிரபராதி என நிரூபிக்க தயாரா என சவால் விடுத்துள்ளார். பிரிஜ்பூஷன் தலைமையில் போட்டிகள் நடத்தப்படக்கூடாது என்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தற்காலிக குழுவை போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் 10 பேரிடம் டிஎன்ஏ சோதனை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் நிகழ்ந்த இந்த கொடுமை தொடர்பாக இதுவரை 13 பேரின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மரபணு சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதன் முடிவுகள் ஒரு சில மாதங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ரத்த மாதிரி பரிசோதனைக்காக ஆஜராகும்படி மேலும் 10 பேருக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக குடிநீர் தொட்டியில் சேகரிக்கப்பட்ட மனித கழிவுகளில் 3 பேரின் மரபணுக்கள் கண்டறியப்பட்டன. அதை வைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இணப்புச்சாலை பணிகளுக்காக பட்டா உள்ளிட்ட இடங்களில் வருவாய்த்துறையினர் குறியீடுகளை இட்டுச் சென்றுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகரானது தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. மதுரையிலிருந்து நெல்லை செல்லும் வாகனங்கள் ராஜபாளையம் வந்து பிரிந்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. இதனால் விபத்துகள் நிகழ்வதாகவும் புதிய பேருந்து நிலையம் அமைந்துள்ள சங்கரன் கோவில் சாலையில் இருந்து தென்காசி சாலைக்கு இணைப்பு சாலை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 1964 நகர்ப்புற ஊரமைப்பு துறை மூலம் திட்டம் தீட்டப்பட்டு பல்வேறு காரணங்களால் கிடப்பில் போடப்பட்டிருந்த திட்ட சாலை பணிகளை நகராட்சி நிர்வாகம் தற்போது செயல்படுத்தி வருகிறது. இதற்காக சாலை அமையும் இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்த சாலை அமைய பெற்றால் நகருக்குள் போக்குவரத்து நெரிசல் குறையும் என ஒரு தரப்பு மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர். தற்சமயமா புதியாதர் குளம் வழியா பச்சைமுளை வழியா தெங்காசி ரோடு இணைக்கக்கூடிய சாலை வந்து மாவட்ட நிர்வாகத்துறை மூலமாகவும் வருவாய்த்துறை மூலமாகவும் இந்த சாலையை விரைவுபடுத்தி மக்களுக்கு பயனுள்ளதாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் போக்குவரத்து நேரம் மிச்சமாகும், போக்குவரத்து இடையூறு குறையும், விபத்துக்கள் குறையும்.
அதே நேரம் 50 ஆண்டுகளாக பட்டாவுடன் குடியிருக்கும் தங்களின் வீடுகளுக்கு மத்தியில் முன்னறிவிப்பின்றி சாலை அமைப்பதற்காக தேவைப்படும் இடம் என வருவாய்த்துறையினர் அளவீடு செய்து குறியீடுகள் இட்டுச் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள். ரோடு போடுறதுக்காக ஆக்கிரமிப்பு அகற்றோம் சொல்லி யாருடைய அனுமதியும் இல்லாமல் பட்டா நிலத்துக்குள்ள வந்து 3 JCB மற்ற அதிகாரிகள் போலீஸ் துணையோடு வந்து அகற்றிட்டு போறாங்க. கேட்டால் 60 அடி ரோடு ஃபார்ம் பண்றோம் அப்படின்னாங்க. மறுபடியும் மறுநாள் வந்து 40 அடி 45 அடி அப்படின்னு சொல்லி மார்க் பண்றாங்க. இது எதுவுமே என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. யாருக்கும் எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லை, யாருடைய கருத்தும் கேட்கவும் இல்லை. எங்களுக்கு இதுக்கு தக்க நியாயம் வேணும். எனவே சாலைக்காக தங்களின் நிலம் கையகப்படுத்தப்படும் நிலை ஏற்பட்டால் உரிய இழப்பீடு வழங்கிய பின்னர் அந்த பணியை மேற்கொள்ளலாம் என அந்த பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வட்டாட்சியர் ராமச்சந்திரனிடம் கேட்டதற்கு நகராட்சி நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படியே சாலை அமைக்கப்பட்டு வருவதாகவும் அந்த நிலத்தில் பட்டா வழங்கிய அதிகாரிகள் தவறு இழைத்திருக்கலாம் என தெரிவித்தார். குடியிருப்புகள் முன்னறிவிப்பு இன்றி இடிக்க முடியாது என்றும் குடியிருப்பு அல்லாத சுவர் உள்ளிட்டவற்றை மக்களுக்கு பாதிப்பு ஏதுமின்றி இடிக்கலாம் எனவும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ராஜபாளையத்திலிருந்து செய்தியாளர் கருப்பஞானியார். உலக பொதுமறை என போற்றப்படுகின்ற திருக்குறளை காலத்தால் அழியா மொழியாக கருதப்படும் பிராமியிலும் வட்டெழுத்திலும் எழுதி சாதனை படைத்துள்ளார் தமிழ் ஆசிரியர் ஒருவர். திருக்குறளை ஆங்கிலம், ஹிந்தி, பிரெஞ்சு உள்ளிட்ட உலகின் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்த்து உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளின் புகழ்மிக்க நூலகங்களில் வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்நிலையில் தமிழ் ஆசிரியர் ஒருவர் திருக்குறளை கல்வெட்டு மொழியிலும் பிராமி மொழியிலும் எழுதி இந்திய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். திருச்சி மாவட்டம் வாசன்வேலி பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சர்க்குணம் தற்போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். தமிழ் மொழியில் முனைவர் பட்டம் பெற்ற சர்க்குணம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கல்வெட்டு மொழி தொடர்பான பயிற்சி பெற்றிருக்கிறார். அப்போது ஏற்பட்ட ஆர்வத்தினால் ஆன்மீக புத்தகங்களை எழுதிய சர்க்குணம் தொடர்ச்சியாக 1330 திருக்குறளையும் பிராமி தமிழ் மற்றும் வட்டெழுத்திலும் எழுதியுள்ளார். உலகம் முழுவதுமாக ஒரு பிராமி தமிழ் நூல் இருந்தால் நன்றாக இருக்கும், ஒரு வட்டெழுத்துக்கள் முழுவதுமான வட்டெழுத்துக்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றிய பொழுது நாங்கள் எழுத ஆரம்பித்து விட்டேன். ஆனால் அதில் நிறைய தவறுகள் ஏற்படுவது, அதை திருத்துவதற்கு வழி இல்லாமல் இருந்ததால் அதற்கு காலம் நீட்டித்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு கிடைச்ச செயலி ஜீனவாணிங்கிற செயலியை வச்சு நான் திருத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ முழுமையாக தவறில்லாத ஒரு பிராமி தமிழையோ அல்லது தவறில்லாத ஒரு வட்டெழுத்தையோ முழுமையாக திருக்குறளில் எழுத முடிஞ்சிச்சு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரிகளுக்கு இணங்க புகழ்மிக்க திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஆதி எழுத்துருவிலும் கல்வெட்டு மொழியிலும் எழுதியுள்ள இந்த ஆசிரியரின் முயற்சி பாராட்டுக்குரியது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீ ஹரீஷ்.